இதுவும் எல்லாமே பேப்பர் தான். கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் மெத்தட். இந்த உள்ளே இருக்கிற கார்ட்போர்டு நம்ம சைஸுக்கு 2.3, 2.4 அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டப்புறம் அது மேலே இதே அகலத்துக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 20 மில்லிமீட்டர் விட்டு தான் வச்சுருக்கிற வளையல்கள் இதெல்லாமே. இதில் அந்த 20 மில்லிமீட்டருக்கு ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக என்ன கலரில் வேணால் காமிக் புக்ஸ்லேருந்து பேஜஸை இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக வெட்டி வரிசையாக ஒட்டிகிட்டே வந்துட வேண்டியது. ஒரு 10-12 லேயர் ஒட்டிடலாம், காய விட்டுணும். அடுத்த நாள் ஒரு சாண்ட் பேப்பர் அல்லது எமரி பேப்பர் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்கிற சைடில் சைடு சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிட்டே வந்தால் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கிற கலர்லாம் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம தேய்ச்சிட்டே இருக்கலாம், நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியாக லைன்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு இந்த இடத்துல நெத்திலாம் போட்டிருக்கேன்னு நினைக்கிற வரைக்கும் தேய்ச்சிட்டே இருக்கலாம். எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மீடியம் அப்படின்னு சொல்கிறேன், கலர் கூட மிக்ஸ் பண்ணுற மீடியம் ஒரு கோட்டு மேலே அடிச்சிட்டோம்னாக்க பேப்பர் எதுவும் பிச்சுக்காது, கலர்லாம் இன்னும் ப்ரைட்டாக கண்டு அழகாக